எனக்கு ரொம்ப பிடிச்ச உதாரணம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறு வயசில் நம்ம நிறையா பட்டம் வாங்கியிருக்கிறோம். தண்டை சோறு, ஒரு வேலையும் உருப்படியாச்சும் செய்யாத உதவா கரை, ஒரு வேலையாச்சும் ஒழுங்காக சரியா, துப்பு இல்லாத மனுஷன், அப்படிலாம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி ஏகப்பட்ட அவார்டுகள், ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய அவார்டு வாங்கியிருக்கோம், ரைட்டா? இப்போது இந்த இடத்துல நாம் சொல்கிறது, ஏன் நம்மளை அப்படி சொல்கிறாங்க? அவங்க சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. அவங்க சொல்கிறது தப்பு இல்லை, சொல்லுவாங்க வேலைனா அவங்ககிட்ட கொடு, எப்படி செய்கிறான்னு பாரு. ஒரு வேலையை ஒப்படைச்சா பர்ஃபெக்டாக க்ளீன் அண்ட் நீட்டாக செய்வான். அவனை தானே எல்லோரும் பரவா சரின்னு சொல்லுவாங்க. நீ தான் இருக்கிய, ஒன்றை உருப்படியாக செய்கிற வழங்கா பைய, அப்படின்லாம் நம்ம நிறையா அவார்டு வாங்கியிருக்கோம். இங்கே நான் மிஸ்டேக்கா, என்னுடைய செயல்கள் மிஸ்டேக்கா? ரைட், நானே மிஸ்டேக் இல்லை தானே. நான் மாற்றிக்கொள்ள வேண்டியது எனது செயல்களையா என்னையா? நாம் இவ்வளோ நாள் நாம்மளே சரியில்லைன்னு தான் நினச்சோம், கரெக்டா? ஆமாம், பிரச்சனை இப்படி தான். நம்ம எல்லாமே தப்பு தப்பாக புரிஞ்சு தான் நம்ம படாத பாடுபடுறோம். இந்த லைட்டை விட ரெண்டு பெரிய லைட்டாக இருக்கிறனால அதே உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். இந்த லைட் எடுத்து இங்கே நேராக வச்சு என் மூஞ்சிக்கு அடிக்கிறோம்னு வச்சுக்கிங்க, எனக்கு எது பிறகு யாராவது தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. இதே லைட்டை இந்தாண்டு வச்சு இப்படி அடிக்கிறேன்னு வச்சுக்கிங்க, அவர் கூட கொஞ்சோன்னு ஒரு கொட்டாவி தான் விட்றாப்புல, எப்போ முடிப்பான்னு தெரில, பயங்கர ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கான்ப்பா அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னு வரல எனக்கு தெரியுது. அப்போ லைட்டை வெயில் அடித்தா யார் என்ன திங்க் பண்ணுறாங்க, தூங்குறாங்களா, கொட்டாவி விட்றாங்களா, அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அப்போ வேலை, நான் சரியில்லையா, எனது செயல் சரியில்லையா? நான் மாற்றிக்கொள்ள வேண்டியது என்னையா, என்னுடைய செயலையா? செய்வன எதிலிங்க? செயலில். செயல் திருத்தம் ஒன்று தான் நம்மை என்ன பண்ணோம், சீர் பண்ணோம். பொறுப்பை நம்மகிட்ட நம்பி ஒப்படைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது என்னங்க? செயல் திருத்தம். செய்வன திருந்த செய். ஒன்றும் ரொம்பலாம் இங்கே ஒன்றும் அழட்டிக்க வேண்டியதே இல்லை. செய்கிற வேலையை ஒழுக்கமாக ஒழுக்காக செஞ்சால் போதும், அது மட்டும் போதும். அதனால் பலகாலமாக நான் சரியில்லை, நான் சரியில்லை, ஏன் மூஞ்சியில் லைட் அடித்தது போதும். நம்மளை நம்ம ஒருபோதும் குறை காணிக்கொள்ள வேண்டிய அவசியம் எப்போவுமே கிடையாது. நான் மாற்றிக்கொள்ள வேண்டியது என்ன அல்ல, எனது செயல்களை. செயல்களை மாற்றிக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் பெரிய ஹீரோ. இவர் த என்ன சொல்லுவாங்க வீட்டில், எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்துரு, பர்ஃபெக்டாக செய்வாப்பில் சொல்லுவாங்களே. சொல்லி ஒரு வேலை, இந்த வேலை எனக்கு ஆகாதுப்பா, உங்கள்கிட்ட கொடுத்துறேன், நான் இதில் என்ன ஆயிடுறேன், ஃப்ரீயாக இருக்கிறேன் சொல்கிறாங்களா சொல்லியா? அப்போ என்னன்னா, அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, பர்ஃபெக்டாக பார்த்துக்குவாங்க. அந்த நம்பிக்கை தாங்க வாழ்க்கையில் அதான் அவங்க செயல்பாடு. அதனால் என்னென்னா, செய்வன திறந்த செய் அப்படின்னு செயலை நேர்த்தியாக செய்கிறது தான் சிறந்த ஒரு. நம்ம ஏதாவது மாற்றம்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே நினைக்கிறது தெரியுமா, வெளியே செய்கிறது தெரியுமா? பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட உதவும் கரங்கள் உயர்ந்தது. மலையளவு பேச்சை விட கடுகளவு செயல் சிறந்தது. அதனால் செயல் மாற்றம் ஒன்று தான் நமக்கான உண்மையான மாற்றம். மற்றபடி நீங்கள் எவ்வளோ பேசுகிறதும் வேஸ்ட். ஸோ இன்னையிலேருந்து உங்கள் செயல்பாடெலாம் எப்படி இருக்கணும், கில்லி மாதிரி இருக்கணும், ரைட்டா? நெக்ஸ்ட், இப்போ அடுத்தது உடல் சமநிலை, மனச்சமநிலைன்னு ஒரு வார்த்தை போட்டுக்கிறோம். ஆனால் அப்படி ஒரு சமநிலைன்றது ஒன்று இல்லை. உடலுக்கூட சமநிலைங்கிறது ஒரு வழி இருக்குது, மனதுக்கு சமநிலைன்ட்டு ஒன்று இல்லவே இல்லை. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ வந்து உடலுங்கிறது கண்ணுக்கு தெரியுதா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க, திட வடிவம், ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாமா, சொல்லலாமா சொல்ல முடியாதா? உடலை இயக்கி சமநிலைப்படுத்த முடியும் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்குவோம். திட வடிவம்னா இது என்னங்க, ஒரு கோதுமை மாவு. இது திட வடிவத்தின ஒரு ஸ்ட்ரக்சர் தானே, இது காமிக்கிறதுக்கு தான். இப்படி நம்ம வந்து ஒரு ஒரு கூம்பு மாதிரி வச்சிடறேன், ஓகே? இப்போ இதை வந்து நான் சமநிலைப்படுத்தினா என்ன பண்ணணும், கையை விட்டு பண்ணலாம் அப்படி அப்படின்னா என்ன ஆகிடும், இப்போ சமநிலை ஆகிடுச்சா இல்லையா? அன்பேலன்ஸாக இருந்தது என்ன ஆகிடுச்சிங்க, பேலன்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு பேர் என்னங்க,
ஃபிசிக்கல் சமநிலை. நாம் செய்கிற உடற்பயிற்சிக்கு பேரெலாம் என்ன? ஃபிசிக்கல் சமநிலை தான். அன்பேலன்ஸாக நம்ம உடம்பை இயக்கிறத ஒரு சீராக எல்லா உறுப்புகளையும் இயக்கிறதுக்கு பேர் என்னங்க? ஃபிசிக்கல் சமநிலையை தான் உடற்பயிற்சின்னு பேர் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அதனால் ஃபிசிக்கல் சமநிலை நம்ம செய்யணுமா செய்ய வேண்டாமா? மூணு ஊ சொல்லி உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவத்தை சொன்னாரா இல்லையா? அதனால் கம்பல்சரி எல்லாரும் என்ன பண்ணணும், நல்ல விதமாக உடலை இயக்கக்கூடிய ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செஞ்சே தீர வேண்டும். புரியுதுங்களா? உடம்புக்கு பயிற்சி செய்கிறேன் சார், ரைட்டு, 100% கரெக்டு. அதே மாதிரி எந்த தியான அமைப்பும் குறைவாக கோரல, தப்பாக நினச்சிக்கூடாது, சொல்லிடுறேன். ஏன்னா தியான அமைப்பில் உடனே வந்து நீங்கள் போயிருப்பீங்க, உடனே ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க, நாமளும் அப்படி கையை காலெல்லாம் சுற்றி எல்லாம் உடனே சூப்பர்ப்பா, உடம்பே காற்று மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறோமா பண்ணலையா? பண்ணிடுறோம். அதே அணுகுமுறையை மனசுங்க எடுத்துடுறோம், எடுத்துடுறோமா? அவங்க வந்து அடுத்து இந்த பயிற்சி செஞ்சால் மனசும் ஃப்ரீயாக இருங்கிறாங்க. நாமளும் செஞ்சு பார்க்குறோம். 20-25 வருஷம் ஆனாலும் ஒன்றும் நடக்கலை. கொஞ்ச நேரம் ஏதோ லைட்டு வந்த மாதிரி வந்துட்டே டப்புன்னு போயிடுச்சு. ஒரு 5 இப்போ கொஞ்ச நேரம் வந்துச்சு போயிடுச்சு. இப்படி தான் இருக்குது. அது எப்படின்னா, இப்போ மனசுக்கு என்னங்க வடிவம் இருக்கா இல்லையா? எங்கே இருக்குதுன்னே தெரில, அது என்னப்பா வடிவம் அப்படிங்கிறீங்களா? இல்லை தான், எப்படியோ இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. அதனால் தண்ணியை ஒரு அனுமானத்துக்காக, அப்போ தண்ணி தான் மனசானு கேட்கக்கூடாது, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிற சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்டை. தண்ணி இப்போ இதில் ஊற்றிருக்கிறேன். இப்போ உடம்பை என்ன பண்ணேன், ஆட்டி என்ன பண்ணேன், சமநிலைப்படுத்தினேன். அதே அணுகுமுறையை நான் என்ன பண்ணுறேன் மனசுக்கும், எப்படியாச்சும் ஆட்டி சமநிலைப்படுத்தலாம்னு சொல்லி என்ன பண்ணுறேன், என்ன ஆகும்? தம்பரை கலக்கிறதும் மனசை ஆட்டுறதும் ஒன்று. புரியுதுங்களா உங்களுக்கு? உடலில் உடற்பயிற்சி செய்து ஓரளவுக்கு சமநிலைப்படுத்த முடியும், மனதை என்ன பண்ண முடியாது, அதுவாக விட்டாதான் நாம் அதுக்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. புரிஞ்சுதுங்களா? ரைட். அதனால தான் உடலுக்கு கூட சமநிலைக்கு உடற்பயிற்சின்னு ஒரு வாய்ப்பு இருக்குது, மனசமநிலைன்ட்டு ஒன்று இல்லவே இல்லை. புரிஞ்சுதுங்களா? அது நேச்சுரலாக நாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அறிவு தன்னுடைய இயலாமையை புரிஞ்சிட்டு விட்டுடுச்சுன்னா மன அதுவாக நேச்சுரலாக ஈக்குலிபிரியத்துக்கு அதுவாக வரும், நாம் கொண்டு வர முடியாது. புரியுதுங்களா? ரைட். அடுத்தது ஃபைனலாக ஒரு எக்ஸாம்பிள். டைம் 1:05 நம்ம சாப்பாட்டுக்கு போகணும், மீதி கொஞ்சம் நிறையா இருக்குது, நம்ம நாளைக்கும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணோம், இதில் நாங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு வரல, அடுப்பு, இதை இந்த அட்டையை அடுப்பாக எண்ணிக்கொள்ள வேண்டும், சரியா? இதை வந்து பானையாக எண்ணிக்கொள்ள வேண்டும், உள்ளே தண்ணீர் நிரம்பி இருப்பதாக எண்ணிக்கொள்ள வேண்டும். எல்லாமே எண்ணிக்கொள்கிறது தான், சரிதா? கற்பனையாக நீங்களே யூகிச்சிக்கிங்க, சரியா? இதில் வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்குது, அடுப்பு நிறைய விரவு வச்சு கப கப கபன்னு எரியுது, தண்ணி தலைப்புல தலைப்புலன்னு ஜின்ஸாக ஆடுது. இப்போ என்ன செய்கிறோம், நான் என்ன சொல்கிறேன், எப்போ தண்ணி ரொம்ப கொதிக்குது, இதை வந்து கொதிநிலையை குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். உடனே என்ன சொல்கிறேன், போய் ஃப்ரிட்ஜில் 4 ஐஸ் எடுத்து போடு, சரியாக போயிருங்கிறாரு. வேக வேகமாக போய் நம்ம என்ன பண்ணுறோம், 4 ஐஸ் எடுத்து வந்து போடுறோம். போட்டோடனே தண்ணி கொதிநிலை என்ன ஆகிடுது, கொஞ்சம் சாந்தப்படுது அப்படின்ட்டு இருக்கிறோம். ஆனால் கொஞ்ச நேரம் ஆகி மறுபடியும் என்ன ஆகிடுது, தர தர தரதரன்னு கொதிக்குது. அப்புறம் நம்பால் என்ன சொல்கிறேன், நீ போட்ட ஐஸு 10 போய் கொஞ்சம் பெரிய பார் எடுத்து வந்து போடுன்றான். பெரிய பார் எடுத்து போடுறோம், 5 நிமிஷம் போட்டதுக்கு 10 நிமிஷம் வராமல் இருக்குது. மறுபடியும் என்ன ஆகுது, சரி, தண்ணீர் கொதிநிலையை பர்மனெண்ட்டாக கொதிநிலையிலிருந்து குறைக்கிறதுக்கு என்ன செய்யும், எரியிற கொல்லியை உருவணும், கரெக்டு தானே? எரியிற கொல்லியை உருவுறதுனா என்ன, முக்கியமான கேள்வி தானே? முக்கியமான கேள்வியே இல்லை. இங்கே உள்ளே என்ன ஆகுது, கப்ப 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 கப்பன்னு ஒன்று ஏதோ ஒன்று நடந்தால் இங்கே என்ன ஆகிடுது, கொதி 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 கொதின்னு கொதிக்குது. கொதிக்கிறப்ப எரியிற கொல்லியை உருவுறதுனா என்ன செய்யணும், பண்ண முடியுமா, பண்ண முடிஞ்சிச்சுக்கா? இது வரல அப்படி ஏறி நீ கப்ப கப்பன்னு கொதிக்கும் போது நிப்பட்டுட்டியா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது எப்படி வேணால் கொதிச்சுட்டு போட்டோம்,
நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு எது புரிஞ்சுக்கணும்? அறிவு புரிஞ்சுட்டு நீ கொதிக்கிறியா, கொதிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அறிவு நீ என்ன வேணாலும் ஃபோன் விட்டுடுறதுக்கு பேர் தான் என்னங்க, சும்மா இருத்தல். சும்மா இருத்தல்னால் என்னமோ இல்லை, இங்கே என்னவே கொதி கொதின்னு கொதித்தாலும் நான் இங்கே செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே எது செஞ்சால் வேட்டை நாய் மாதிரி ரிஃப்ளெக்ஷன் எடுத்து சண்டை போடுற மாதிரி, அது தேவையில்லாத ஒன்று. நீங்கள் வெளியில் யார் கூட வேணாலும் சண்டை போடலாம், வீட்டுக்கார் கூட போடலாம், பிள்ளைகள்கிட்ட போடலாம், யார் கூட வேணாலும் சண்டை போடலாம். யார்கிட்ட சண்டை போடக்கூடாது, உங்களுக்குள்ளே நீங்களே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது தான் பெரிய சண்டை. அந்த சண்டையை நிப்பாட்டிட்டா போதும், வெளியில் கூட சண்டை போடலாம், அதனால் தப்பு கிடையாது. உங்களுக்குள்ளே சண்டை போடுறத நிப்பாட்டிடுங்க, ஓகேவா? இதுதான் மிக தன்னைத்தான் தனக்குள் தான் முரண்படுவனுக்கு பேர் என்னங்க, எனக்குள்ளேயே என்னுடைய செயல்பாடுகள் எண்ணங்கள் உணர்வுகளோடு நான் முரண்பட்டேன்னா எனக்கு பேர் அஞ்ஞானி. தன்னோடு தான் முரண்படுபவன் அஞ்ஞானி, தன்னைத்தான் ஏற்றுக்கொள்பவன் ஞானி. நீங்கள் அஞ்ஞானியாக இருந்தது போதும், ஞானியாக மாறிவிடலாமா வேணாமா? மாறிடலாமா?